தாளி உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேனே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேனே. உலகத்திலே வெளிநாடுகளுக்கு செல்வது அற்புதமானது. வேலைக்காக செல்லலாம், விசிட்டிங்காக டூராக செல்லலாம், அது ஒரு நல்ல அனுபவம்தான். ஆனாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும் பிரவேசனம் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறதா, அளிக்கப்படுமா? அன்பானவர்களே, கலாத்தியருக்கு நிருபம் 6:19 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இந்த வசனத்தை நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். கலாத்தியருக்கு நிருபம் 6:19 அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கருத்தை குறிப்பிடுகிறார். இது நம் எல்லோருக்கும் தெரிந்த வார்த்தை தான். அந்த வார்த்தையை நீங்கள் வாசித்து பாருங்கள். கலாத்தியர் 5:19 இருந்து சொல்லுகிறார், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன, அவைகள் யாவன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லு சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதகங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டு முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனத்திலே 17 விதமான துர்ப்பழக்கத்தை பவுலப்போஸ்தலர் குறிப்பிடுகிறார். இந்த 17 கேரக்டர்ஸில் ஒரு கேரக்டர்ஸுக்கு நீங்கள் அடிமையாக இருந்தாலும், இதிலே சொல்லப்பட்டிருக்கின்ற 17 விதமான பாவ பழக்க வழக்கத்தில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் சிக்குண்டிருந்தாலும், கர்த்தருடைய வார்த்தையின்படி தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும் வாய்ப்பை இழந்து போவீர்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸுக்கு செல்ல வேண்டும் என்றால் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கிறது. அதற்கு பிரவேசிக்கத்தக்க சில ஒழுங்குகள் வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படியோ நாம் முயற்சித்தால் போய்விடலாம். ஆனால் கிறிஸ்துவின் ராஜ்யமாகிய நிலையான நகரத்துக்குள் நம்முடைய பணபலத்தினாலோ, மதங்களின் இன்ஃப்ளூன்ஸினாலோ, பிறருடைய சிபாரிசினாலோ, எந்த சுய முயற்சியினால நாம் போக முடியாது. அதற்கு ஒரு தகுதி நமக்கு தேவை. விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள் யாராயிருந்தாலும் அது ஒரு பாவமாக இங்கே கருதப்பட்டிருக்கிறது. இந்த 17 வித பாவத்திற்கு 17 விதமான பாவ பழக்கத்தில் எதிலாவது ஒன்றில் நீங்கள் சிக்கியிருந்தாலும் அதற்குள்ளே பிரவேசிக்கும் தகுதியை நாம் இழந்து போகக்கூடும். ஆண்டவராய் இயேசுவிடத்திலே ஒரு மனிதன் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரவேசிக்கையில், தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல, அருகில் வந்தால் உள்ளே பிரவேசிக்கும் சிலாய்க்க நமக்கு வேண்டுமல்லவா? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கேள்விப்படலாம், அறிந்திருக்கலாம், அருகில் வரைக்கும் வந்து உள்ளே போகும் சிலாய்க்கம் இல்லாவிட்டால்
நம்பிக்கையோடு வாழ்ந்து இந்த தேவராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும் பிரவேசனம் இல்லாதிருக்கும் என்றால் நாம் சிந்திக்க வேண்டும். இந்த 17 வித பாவங்களில் எந்த ஒரு பாவம் நம்மிடத்தில் இருந்தாலும் பவுல் சொல்லுகிறார், நான் முன்னே உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். முன்னே என்ன சொன்னார்? இவை இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் சொல்லுகிறேன். எவ்வளவு இன்சிஸ்ட் பண்ணி சொல்லுகிறார். இதே வார்த்தையை 1 கொரிந்தியர் 6:19 அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா என்று சொல்லி அங்கேயும் இப்படிப்பட்ட சில பாவ பழக்கத்தை குறிப்பிட்டு இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள் பிரவேசிக்க முடியாது, ஆனால் உங்களில் சில இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். இயேசுவின் நாமத்தினாலும் இயேசுவின் இரத்தத்தினாலும் நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டீர்கள் என்று குறிப்பிடுகிறார். மனிதனுடைய எல்லா பாவத்தையும் போக்குவதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே இரத்தம் சிந்தினார். 1 யோவான் 1:9 நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம் என்றால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நம்மை விட்டு நீக்கி சுத்திகரிக்கிறதுக்கு கர்த்தர் நீதியும் உண்மை உள்ளவருமாயிருக்கிறார். கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. ஆண்டவராய் இயேசுவிடத்திலே தன்னை பாவி என்று அறிக்கை செய்து என்னை கழுவும் என்று யார் யார் மனம் திரும்பி அவர்களிடத்தில் வருகிறார்களோ அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் வாழ்க்கையை சுத்தமாக்குகிறார். 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவோடு இருப்பான் என்றால், If anyone join himself with Christ, he become a new creatures. ஒரு புதிய சிருஷ்டியாகிறான். அவனிடத்தில் இருக்கின்ற எல்லா பாவ பழக்க வழக்கங்கள் அவனை விட்டு நீங்கி போகிறது. தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும் ஒரு சாக்கியத்தை அடைய நமக்கு ஒரு சுத்திகரிப்பு தேவை, ஒரு பரிசுத்தம் நமக்கு தேவையாயிருக்கிறது. ஆகியத்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்காக பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு போன்ற முற்பிதாக்கள் தேவனுடைய நகரத்துக்காக காத்திருந்தார்கள் என்றும் அதை தூரத்திலே கண்டு Through the vision of God they had seen it. அதை கண்டார்கள். அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு உணர்வு இருந்தது. ஸோ அதை நம்பி அணைத்து கொண்டு அதற்காக வாழ்ந்தார்கள். அன்பானுள்ளே தேவனுடைய ராஜ்யம் நிலையானது. அந்த ராஜ்யத்துக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும். பிரவேசிப்பது மட்டுமல்ல, அந்த ராஜ்யத்தில் நமக்கு ஆண்டவரால் கொடுக்கப்படக்கூடிய ஒரு நித்திய வீடு ஒன்று நமக்கு இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 5:1 இவ்விதமாய் குறிப்பிடுகிறார், We know that we have an eternal house in heaven. பரலோகத்திலே நமக்கு ஒரு நித்திய வீடு உண்டென்று அறிந்திருக்கிறோம். தேவன்தாம் கட்டி உண்டாக்கின, கைகளால் கட்டப்படாத ஒரு நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் நிலையானது. அந்த நிலையான ராஜ்யத்தில் நித்திய காலமாய் தங்கியிருக்கத்தக்க ஒரு வாசஸ்தலம் அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரால் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் பிரசங்கின் புஸ்தகம் 12:5 மனிதன் தன் நித்திய வீட்டுக்கு செல்வதற்கு முன்பாக
தன் சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, Man goes to his long home, தன் நீண்ட காலமாய் தங்கியிருக்கக்கூடிய வாசஸ்தலம். அது எங்கே இருக்கிறது? தேவனுடைய ராஜ்யத்தில் அவருடைய பிள்ளைகளுக்கு அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஆண்டவருடைய ராஜ்யத்திலே அவரை தேடக்கூடிய மக்களுக்கு ஆண்டவர் he has built an eternal home for his people in his kingdom. அவருடைய ராஜ்யத்திலே ஒரு வீட்டை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். இன்றைய உலகத்திலே ஐஸ்வர்யவான்கள் அல்லது பலதரப்பட்ட மக்கள் தங்கள் தகுதிக்கேற்றபடி பெரிய வீடுகளை கட்டி சிறப்பாக வாழ்ந்து வரலாம். பெரிய பெரிய வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கலாம். அது நல்ல அனுபவம், அது ஆசீர்வாதமான ஒரு அனுபவம். ஆனால் தேவனுடைய நித்திய ராஜ்யத்தில், ஃபாரின் கண்ட்ரியில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் எவ்வளோ பெரிய பெரிய சிட்டிகளில் பெரிய பெரிய வீடுகள் நமக்கு இருந்தாலும் சரி, அதெல்லாம் உலகத்தில் உள்ள வீடுகள். ஆனால் நித்திய வீட்டிலே நமக்கு ஒரு வீடு உண்டா? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான தேவ பிள்ளைகளே, பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு நித்திய வீடு கர்த்தர் உங்களுக்காக கட்டி வைத்திருக்கிறார். அது உங்களுக்கு கிடைக்குமா? அந்த வீட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளா? நீங்கள் அவருடைய பிள்ளையாயிருந்தால் அவருடைய சுதந்திரத்துக்கு பங்காளி. பிள்ளைகள் என்றால் சுதந்திரராமே. அப்பாவின் வீட்டிலே பிள்ளைகளுக்கு சுதந்திரமாய் கொடுப்பது போல நித்திய ராஜ்யத்திலே அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு வீட்டை உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 22 அதிகாரத்திலும் லூக்கா சுவிசேஷம் 14 அதிகாரத்திலும் பரலோக ராஜ்யத்தை ஒரு பெரிய கலியாண விருந்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். அன்பானுள்ளே, நித்திய ராஜ்யம், நித்திய வீடு, இதிலே நீங்கள் பங்காளியாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. இந்த வார்த்தை கேட்ட நீங்கள் இன்றைக்கு செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், உங்களை வித்தாராய்ந்து பாருங்கள், கிறிஸ்துவிடத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள், கிறிஸ்துவால் உண்டாகக்கூடிய ரட்சிப்பை பெறுங்கள், விருந்து ரட்சிப்பை பெறுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பான கர்த்தாவே, உம்முடைய நிலையான நகரத்தில் ஒரு நிலையான வீட்டை எங்களுக்காக கட்டி வைத்திருக்கிறேன். இந்த ஆசீர்வாதத்தை, இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிக்க கிருபை தாரும். அந்த நித்திய ராஜ்யத்துக்குள், நித்திய வீட்டில் பிரவேசிக்கும் பிரவேசனம் இந்த வார்த்தை கேட்ட யாவருக்கும் அருளப்பட ஜெபம் பண்ணுகிறேன். சரீரத்தை பலப்படுத்தும் ஆசீர்வதியும், வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.